வேணா சார், எனக்கு ஒன்றும் நியாயம் தெரியல, இல்லாட்டி உங்களுக்கு சாய வேணானே. என்ன நியாயம்னா என்ன நியாயம்? எனக்கு அப்பயே சொத்துல வந்து எனக்கு பங்கு கேட்டு கேட்க பங்கு வேணும் எனக்கு. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள அடைக்கம்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் காஜா மைதீன். விவசாயியான இவருக்கு இரண்டு மகன்கள் உள்ளனர். மூத்தவரான முகமது சுல்தான் அடைக்கம்பட்டியில் விவசாயம் செய்து வருகிறார். இளைய மகன் முகமது சுகீஸ் போடியில் பால் பண்ணை நடத்தி வருகிறார். இந்நிலையில் காஜா மைதீன் தனது சொத்துக்களை இரு மகன்களுக்கும் சரிபாதையாக பிரித்து கொடுத்துள்ளார். ஆனால் இளைய மகனுக்கு அதிக மதிப்புள்ள சொத்தை கொடுத்துவிட்டு குறைந்த மதிப்புள்ள சொத்தை தனக்கு கொடுத்து பாகுபாடு காட்டியுள்ளார். இதனால் மனமுடைந்த விவசாயி அவரது நிலத்தில் ஆள் உயர குழியில் இறங்கி தற்கொலை செய்ய முயற்சி செய்தார். மேலும் தனது கையையும் கண்ணாடியால் கீறி கொண்டார். இதனை கண்ட அப்பகுதி மக்கள் கண்டமனூர் போலீஸ் நிலையத்திற்கு தகவல் கொடுத்துள்ளனர். இதனையடுத்து அங்கு வந்த போலீசார் முகமது சுல்தானிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் 3 மணி நேரத்திற்கும் மேலாக மண்ணில் இருந்ததாலும் அதிகமான ரத்தம் வெளியேறியதாலும் முகமது சுல்தான் மயங்கி விழுந்தார். இதனையடுத்து அவரை மீட்ட போலீசார் ஆம்புலன்ஸில் சிகிச்சைக்காக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மண்ணுக்கு ஆசைப்பட்டு விண்ணிற்கு செல்ல முயன்ற விவசாயி செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.